சிங்கர்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸை ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்காக சிங் மை ஃபேவரேட் அப்படின்ற கான்செப்ட் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். அதில் இந்த டைம் வந்து வாணியம்மான் சுஷிலா அம்மாவோட ஸ்பெஷல் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதில் பெஸ்ட்டாக பாடின ரெண்டு பேருக்கு பெஸ்ட் இன் வாணியம்மான் சுஷிலாமா அப்படின்ற அவார்ட் கிடைக்க போகுது. அது யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்றத வந்து ரெண்டு ஸ்பெஷலான பர்சன் சொல்ல போகிறாங்க. அவங்கள பற்றின ஒரு சின்ன ஏவியும் அதை தொடர்ந்து யார் வின்னராக வந்திருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். கோல்டன் திவா ஆஃப் சிங்கிங் உஷாராஜ். உஷாராஜ் ஒரு சிறந்த இசை குடும்பத்தில் பிறந்தவர். இவர் கேரள பல்கலைக்கழகத்தில் இசையில் முதுகலை பட்டம் பெற்றவர். ஆல் இண்டியா ரேடியோவின் டாப் கிரேட் ஆர்டிஸ்டும் ஆவார். இவர் ஆல் இண்டியா ரேடியோவிலும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியிலும் தொடர்ந்து பல இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். உஷாராஜ் தனது இளம் வயதிலேயே புகழ்பெற்ற ஹிந்தி கவிஞரும் இசையமைப்பாளருமான மிஸ்ஸஸ் சாவித்ரி மேனன் அவர்களிடம் பயிற்சி பெற்று சிறந்த முறையில் பஜன்ஸ் பாடத் தொடங்கினார். ஸ்ரீமதி பார்வதி மற்றும் திருவனந்தபுரம் சுவாதி திருநெல் இசைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் ஸ்ரீ மாவேலிக்கர ஆர் பிரபாகர வர்மாவிடமும் கிளாசிக்கல் மியூசிக்கை சிறந்த முறையில் பயின்றார். இவர் அகோலா மற்றும் புதுடெல்லி போன்ற இடங்களில் தேசிய அளவிலான கல்லூரி மாணவர்களுக்கிடையேயான பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளை தட்டிச் சென்றவர். சென்னை மியூசிக் அகாடமியின் மீரா பஜன் காம்படிஷனில் கலந்து கொண்டு முதல் பரிசனை பெற்ற பெருமைக்குரியவர். இவர் 20க்கும் மேற்பட்ட மலையாள திரைப்படங்களில் பாடியதோடு பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் டைட்டில் சாங் பாடியுள்ளார். புதுடெல்லியில் அமைந்திருக்கும் சிபிசி தூர்தர்ஷன் இன்னிசை நிகழ்ச்சிகளில் பலமுறை கலந்து கொண்டிருக்கிறார். மேலும் வர்த்தக விளம்பரங்களுக்கும் ஷார்ட் டாக்குமெண்டரி பிலிம்ஸுக்கும் குரல் தந்திருக்கிறார். முன்னணி மலையாள தொலைக்காட்சிகளான சூர்யா மற்றும் கைராளி தொலைக்காட்சிகளில் சிம்பனி போன்ற புகழ்பெற்ற இசை நிகழ்ச்சிகளில் பாடுவதற்கு சிறப்பு அழைப்பினை பெற்றவர். முன்னணி மலையாள தொலைக்காட்சிகளான சூர்யா மற்றும் கைராளி தொலைக்காட்சிகளில் சிம்பனி போன்ற புகழ்பெற்ற இசை நிகழ்ச்சிகளில் பாடுவதற்கு சிறப்பு அழைப்பினை பெற்றவர். தூர்தர்ஷன், ஜெயா டிவி, ராஜ் டிவி போன்ற தொலைக்காட்சிகளிலும் பல இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். இவர் கிறிஸ்தவ தெய்வீக பாடல்கள் அடங்கிய பல குறுந்தகடுகளுக்கு பாடியிருக்கிறார். மேலும் தமிழ் திரையுலகில் அமிர்தயோகம், கருத்த கண்ணன், கேரா ஃபிரேக்லா ரேஸ் போன்ற படங்களுக்கு இசையமைப்பாளர் ஆர் கே சுந்தரின் இசையமைப்பில் பாடியிருக்கிறார். இவர் சென்னையின் பல முன்னணி இசைக்குழுக்களில் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற பழைய ஹிந்தி பாடல்களை பாடி ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்றவர். இவர் சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, கொலம்போ, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா மற்றும் வளைகுடா போன்ற பல்வேறு வெளிநாடுகளில் பல இசை நிகழ்ச்சிகளில் சிறந்த முறையில் பாடல்களையும் பஜன்களையும் வழங்கி வருகிறார். புகழ்பெற்ற பின்னணி பாடகி பி சுஷிலாவின் மேற்பார்வையில் வின் தொலைக்காட்சியில் தயாரிக்கப்பட்ட சத்யசாய் டெலி மியூசிக்கல் புரோகிராமிலும் பாடியிருக்கிறார். ஆஸ்திரேலிய இசையமைப்பாளர்களால் தயாரிக்கப்பட்ட ஃபியூசன் ரெக்கார்டிங் ஆல்பத்திலும் பாடியிருக்கிறார். மேலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, துளு, சான்ஸ்கிரிட், ஹிந்தி உட்பட பல்வேறு மொழிகளில் பாடியுள்ளார். டான்ஸ் பேலட் ரெக்கார்டிங் ப்ரோக்ராமிற்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். மேலும் போர்ட் பிளேயர், பாண்டிச்சேரி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஆல் இண்டியா ரேடியோவின் பல்வேறு கிளைகளில் இன்னிசை நிகழ்ச்சிகளில் பாடுவதற்காக சிறப்பு அழைப்பினை பெற்றவர். காந்த முக
கோல்டன் திவாவ் சிங்கிங் உஷாராஜ் இசை 24x7 அவனுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மீடி துறந்தோம் பூவெல்லாம் மீடி துறந்தோம் பூவாய பூவெல்லாம் மீடி துறந்தோம் பாலாழி திரையேற்று பூவாய பூவெல்லாம் மீடி துறந்தோம். வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இசை 24x7 அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த பேண்டமிக் பீரியடில் ஆன்லைன் வழியாக காம்படிஷன் நடத்தி நிறைய சிங்கர்ஸை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் அவங்க காம்படிஷன் நடத்தினாங்க. சுஷீலா மஹிட்ஸ், வாணிஜரா மஹிட்ஸ், எம்எஸ்வி ஹீட்ஸ், வேதா ஹீட்ஸ், அந்த மாதிரி நிறைய. அதில் ஒன் ஆஃப் த கேட்டகரிஸில் வேதா ஹீட்ஸ் அண்ட் கேவி மகாதேவன் ஹீட்ஸில் நான் ஒரு ஜட்ஜாக இருந்தேன். நிறைய பேர் ரொம்ப அழகாக பாடினாங்க. சின்ன சின்ன மார்க்ஸில் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் வந்திருக்கு. அதர்வைஸ் அப்படி ஒரு ப்ரைஸ் கிடைக்கலேன்னு யாரும் வருத்தப்பட ஒன்றும் வேண்டாம். ஸோ இந்த ஆன்லைன் வழியாக காம்படிஷன் நடத்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப ஈஸி கிடையாது. லைவ் காம்படிஷன் மாதிரி கிடையாது, இது ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு இந்த மெத்தட். ரொம்ப அழகாக அவங்க நடத்தினாங்க. இன்னைக்கு எனக்கு என்ன ஒரு டியூட்டி, என்ன டியூட்டினா சுஷீலாம்மா வாணிஜராம்மா மேரத்தான் அதில் வந்து பெஸ்ட் சிங்கரை நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அனௌன்ஸ் பண்ணட்டுமா? பெஸ்ட் சிங்கர் ஹர்ஷினி. அவங்க ரொம்ப அழகாக பாடினாங்க. அவங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக, நல்ல ரெக்கார்டிங் வாய்ஸ், நல்ல ஃப்யூச்சர் இருக்கிற ஒரு குழந்தை. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மேலுக்கு மேலே நல்லா வருவாங்க அவங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா சிங்கர்ஸும் பாடின எல்லா சிங்கர்ஸும் நல்லா முயற்சி பண்ணணும், இன்னும் நிறைய நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இசைன்னா அப்படித்தானே, எப்போவுமே வாழ்நாள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுல. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி பார்ட்டிசிபெண்ட்ஸ் அண்ட் இசை 24x7 அந்த ஆர்கனைசேஷன் இன்னும் மேலுக்கு மேல் நிறைய காம்படிஷன் இந்த மாதிரி நடத்தட்டும். அவளுக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். கடவுள் எப்படி தூணிலும் துரும்பிலும் இருப்பாரோ அப்படியே இசையும் தூணிலும் துரும்பிலும் இருக்கும் என்பார்கள். இசை நாலாபுறங்களிலும் நம்மை சூழ்ந்து நம் செவிகளில் என்றும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கும். இசையில் ஒவ்வொருவரும் தனக்கென ஒரு தனி பாணி வகுத்து அந்த தனி பாணியில் தன் குரலை உலகமெங்கும் கோளூன்றச் செய்வார்கள். அப்படி கர்நாடக சங்கீதம், தமிழிசை, திருப்புகழ், பாரதியார் பாடல்கள் என தன் குரலை உலகறிய செய்தவர்தான் டாக்டர் கிரிஜா ஹரிஹரன். 4.5 வருடங்களிலிருந்து பாடத் தொடங்கிய இவர் ஐயா சுவாமி, சரஸ்வதி, ராமமூர்த்தி போன்ற பல வித்வான்களிடம் முறையாக கர்நாடக சங்கீதம் பயின்றார். பள்ளிமலை சுவாமிகளின் வழிவந்த சாதராம் சுவாமிகளின் சிஷ்யாக அவரிடம் நேரடியாக திருப்புகழ் கற்ற பெருமைக்குரியவர் இவர். பின் சில காரணங்களால் இவரால் இசையை தொடர முடியாது போனாலும் இசை நல்ல திறமைகளை விடுவதில்லை என இவரை மீண்டும் தொட்டிக்கொண்டது இசை. பின் கல்லூரியில் மீண்டும் பாடத் தொடங்கிய இவர் 48 கல்லூரிகள் கலந்து கொண்ட ஆனந்த விகடனின் இசைப்போட்டியில் முதல் பரிசு வென்று ஆனந்த விகடனின் அட்டைப்படமானார். பின் அதே போட்டியின் மாநில அளவில் கலந்து கொண்டு 2வது பரிசையும் வென்றார் இவர். தன்னுடைய கல்லூரி காலங்களிலேயே கம்போசிங்கிலும் நுழைந்து ஏசுவேன் காவியம் என்ற மேடை நாடகத்திற்கான மியூசிக் கம்போஸ் செய்தார். பாடல்கள் மட்டுமல்ல, கலைமகள் கைப்பொருளே என வீணையையும் கற்றவர். நெய்வேலியில் பிறந்த இவர் மதுரை மீனாட்சி அம்மனின் அருளால் மதுரையில் தன்னுடைய கல்லூரியை முடித்து 1991 ஹரிஹரன் என்பவரை மனம் முடித்தார். கர்நாடக சங்கீதத்திலும் தமிழ் இசையிலும் பற்று கொண்டிருந்த இவரை வாழ்த்தி இசையே இவரை பாரதியார் குடும்பத்தின் மருமகளாக்கியது. பின் இசை மீது இவர் கொண்ட பற்றை கண்ட ஈசன் ஈரல் அருள்மிகு அருணாச்சல சுவாமி திருக்கோயிலுக்கான பாடலை கம்போஸ் செய்து பாடுவதற்கான வாய்ப்பை இவருக்கு அருளினார். 6 மாதம் கம்போஸ் செய்த இந்த ஆல்பத்தின் பாடல்கள் அத்தனையும் ஒரே நாளில் சிங்கிள் டேக்கில் பாடி முடித்து அசத்தினார்.
இசை உலகில் கோலூன்றிய பல ஜாம்பவான்கள் ஈரல் அருள்மிகு அருணாச்சல சுவாமியை பற்றி பாடியிருந்தாலும் அருணாச்சல சுவாமி கோயிலால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு குரலும் பாடலும் இவருடையதுதான் என்பதுதான் இந்த பாடலுக்கான தனி பெருமை. தாத்ராம் சுவாமிகளிடமிருந்து கற்ற திருப்புகளை உலகமெங்கும் பரவ செய்ய இவர் துபாய், குவைத் போன்ற பல வெளிநாடுகளிலும் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துள்ளார். இது தவிர திருப்புகளில் சங்கீத உபன்யாசமும் செய்து வருகிறார். சங்கீத சரஸ்வதி, திருப்புகள் இன்னிசை மாமணி என பல பல விருதுகளை வென்றுள்ளார் இவர். தற்போது ஜி தமிழின் சரிகமபாவில் ஒரு ஜூரியாகவும் அமர்ந்துள்ளார் இவர். ஏஷியன் டைம்ஸ் தமிழில் பிரசன்டராக ஆன்மீக நிகழ்ச்சி ஒன்றை இசையோடு சேர்த்தே நடத்தி வருகிறார். பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடல் மயூரமுமே திருத்தணியில் ஊதி தரோளும் ஒரு தன் மலைவீறு தன் என்ன துளத்தில் ஊரை கருத்தன் மகிழ் நடத்து இசையே தன் பேச்சு இசையே தன் மூச்சு என தமிழிசை பாடல்களை திருப்புகளை பாரதியார் பாடல்களை கர்நாடக சங்கீதத்தை உலகறிய செய்த டாக்டர் கிரிஜா ஹரிஹரன் அவர்களுக்கு தமிழிசை குயில் என்ற விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது இசை 24x7.com. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இசை 24x7 இந்த மீடியால என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய தமிழ் பாடகர்களை ஊக்குவிச்சு அவங்களுக்கு நிறைய பரிசுகள் கொடுத்து அவார்ட்ஸ் கொடுத்து கௌரவிக்கிறாங்க. ஒரு வர்ச்சுவல் பிளாட்ஃபார்மா இந்த வருஷம் அது உருவெடுத்திருக்கு. போன சீசன்ல அவங்க அழகா காம்படிஷன்ஸ் எல்லாம் நடத்தி பெரிய லெவலில் ஃபங்க்ஷன் எடுத்து வின்னர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அவார்ட்லாம் கொடுத்து கௌரவம் பண்ணி அழகு பார்த்தாங்க. இந்த வருஷம் இப்படி இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கூட விட்டு கொடுக்காம அவங்க வர்ச்சுவலாக அந்த காம்படிஷனை கண்டக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அழகழகான பாடல்களை கொடுத்துருக்காங்க. இதில் தோக்கிறோம் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. என்ன நம்ம அன்னைக்கு கொடுக்குறோம், அன்னைக்கு உள்ள நம்மளுடைய குரல் நம்முடைய சப்போர்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வில் கான்ஸ்டியூட் ஃபார் தி தட் டேஸ் வின்னர்ஸ் அவார்டவா. சும்மா ஒரு சின்ன விஷயத்துல தான் ஒருத்தரோட ஒரு மைன்யூட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இசை 24x7 வர்ச்சுவல் அவார்ட்ஸ் 2020 இஸ் த சீசன் 2. இதில் வந்து பெஸ்ட் ஆஃப் வாணி ஜெயராம் அண்ட் பி சுஷிலா அம்மா அதில் கலந்துக்கிட்ட பல பேரில் ஒருத்தவங்க வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெட் மீ அனௌன்ஸ் த வின்னர். ஷி இஸ் நன்னதன் நீரஜா ராகவன். ரொம்ப அழகான குரல் வளம் அவங்களுக்கு. அழகான பாடலை தேர்ந்தெடுத்து ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இசை 24x7 மென்மேலும் இந்த பணிகளை செய்து இசைப்பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருக்க வாழ்த்துக்கிறேன். நன்றி.